சசிகலாவால் அவருக்கு லாபம் இல்லைன்னு தெரியுது, அந்த ஓட்டு தனக்கு எதிரான ஓட்டுன்னு தெரியுது, கெமிஸ்ட்ரி இருக்காதுன்னு தெரியுது, எளித்தவளை நட்பாக முடியும்னு தெரியுது, தன்னோட இமேஜ் அது பாதிக்குன்னு தெரியுது, தனக்கு லாபம் இல்லைன்னு தெரியுதுன்னு எடப்பாடி தெளிவான முடிவு எடுத்துட்டார். இல்லை அவங்க தள்ளிட்டாங்க. எடப்பாடிக்கு என்ன வியூகம் அமைக்கிறது? எடப்பாடி வேற கட்சி, சசிகலா வேற கட்சி. சசிகலா கிட்ட ஒட்டுமொத்த எம்எல்ஏ இருந்தாங்க, கட்சியும் சசிகலா கையில் வந்தது. இந்த அளவுக்கு ஒரு உயர்வை வந்து இந்திய அரசியலில் வந்து ஒரு சக்சஸ்ஃபுல்ல யாருமே பெற்றதில்லை. இது மிகப்பெரிய ஒரு அந்த சசிகலாவை நம்ம ஏன் குறைச்சி மதிப்பிடணும்? 14 வருஷம் காங்கிரஸில் வேற இருந்த காமராஜர் 30% எம்எல்ஏக்கள் வந்து சி சுப்பிரமணியத்துக்கு அதாவது எதிராக தானே இருந்தாங்க. சசிகலாவை யார் எதிர்த்தா? அந்த அளவுக்கு உயர்ந்து நின்னாங்க சசிகலா. சசிகலா தன்னோட செல்வாக்கை தினகரனுக்கு பயன்படுத்தி தினகரன் துஷ்யந்த் சவுதாலா மாதிரி எமர்ஜாக வைக்கலாம். அந்த ஓட்டு வந்து ஆண்டி மோடி ஆண்டி எடப்பாடி அந்த ஓட்டு வரும். அவங்க வரும்போது அவங்க ஆதரவாளர்கள் வந்து அவங்கள நோக்கி வருவாங்க, மீடியா வெளிச்சம் எல்லாம் அவங்க பின்னாடி இருக்கும். அப்படி இருக்கும்போது வந்து அதை குறைக்கிறதுக்கு ஜெயலலிதாங்கிற இதை வச்சு எடப்பாடி அந்த நாளை வந்து டே ஆஃப் எடப்பாடி அப்படின்னு தமிழக அரசு ஜெயலலிதாவுக்கு பெருசளவில் கொண்டு வந்துட்டுன்னு எடப்பாடி வந்து தன்னை முன்னிறுத்ததுக்கு அதை பயன்படுத்துகிறார். நகரமாய் சிநேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பிரபல அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திர துரைசாமி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சார். எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக்குனது சசிகலா அவர்கள் தான். இப்போ அதே எடப்பாடி பழனிசாமி ரொம்ப கடுமையாக சசிகலாவை எதிர்க்கிறாங்க, ஏன்? இதாங்க அரசியல். மொராஜ் தேசாய் வந்து அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் யாருன்னு சொல்ல வரும்போது மொராஜ் தேசாய் சொன்னார், காமராஜரை தவிர வேற யார் என்றாலும் நான் போட்டியிடுவேன்னு சொன்னாப்ல மொராஜ் தேசாய். அப்படிப்பட்ட சொன்ன மொராஜ் தேசாயோட ஒரு அந்த ஸ்டேட்மெண்டால் தான் போட்டியின்றி காமராஜ் வந்து அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஆனால் நெஹ்ரு இறந்த பிறகு சக்சஷன் வரும்போது காமராஜ் தன்னோட முழு ஆதரவையும் லால்பூர் சாஸ்திரி காட்டுறார். சரி, அடுத்தால அவர் மொரார்ஜியை கொடுக்கணுமா இல்லையா? மொரார்ஜி வந்து காமராஜை தவிர வேறு யாரும் நின்னாலும் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவருக்கு நான் போட்டியிடுவேன்னு சொன்னதுனால போட்டியின்றி காமராஜ் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். போட்டிட்டா கூட வெற்றி பெற்றிருக்கலாம், அது ரெண்டாவது விஷயம். ஆனால் அந்த ஒரு கௌரவத்தை வந்து மொராஜி தான் காமராஜருக்கு கொடுக்குறார். ரெண்டாவது முறையும் மந்திரி சபையில் எத்தனாவது இடத்துல இருந்த இந்திரா காந்தியை வந்து ஒரு கேண்டிடேட் ஆக்கி மொராஜ் தேசாய் வந்து பிரதமராக வரவிடாததுக்கு காமராஜ் சில வேலைகளை செய்கிறார். இது அரசியல் நகர்வு. அப்போ இந்திரா காந்தி என்ன சொல்கிறாரு? நான் காமராஜ், ஐ எம் காமராஜ் கேண்டிடேட், டோன்ட் ஆஸ்க் எனி திங் டு மீ, நான் ப்ரெஸ் மீட் கொடுக்க மாட்டேங்கிறதெல்லாம் அவங்க சொல்கிறாங்க. ஆக தன்னுடைய முழு பலத்தையும் தன்னுடைய ஆதரவு சீஃப் மினிஸ்டர் பலத்தையும் இந்திரா காந்திக்கு கொடுத்து கட்சியில் வந்து இந்திரா காந்தி பிரதமராகிறதுக்கு வந்து காமராஜ் உதவி செய்கிறார். அதே காமராஜரை இந்திரா காந்தி ஹூ இஸ் காமராஜ்னு கேட்டாப்புல. பொலிட்டிக்ஸ் மூவ்ஸ் அண்ட் கவுண்டர் மூவ்ஸ். அரசியலில் விசுவாசங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் கிடையாது. விசுவாசங்கிறது வெறும் வார்த்தை தான். நீங்கள் வந்து சசிகலா என்ன ப்ராமிஸ் கொடுத்தாங்க ஜெயலலிதாவுக்கு? நான் கவுன்சிலராக கூட வரமாட்டேன்னாங்க. ஜெயலலிதா இறந்த பிறகு அவங்க சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் ஆகி சட்டமன்ற கட்சி தலைவராகி பொதுச் செயலாளருங்கிற அளவுக்கு அவங்க எந்த அளவுக்கு உயரத்தை பெற்றாங்க. ஆக அரசியல் வந்து மூவ்ஸ் அண்ட் கவுண்டர் மூவ்ஸ். இன்றைக்கி எனக்கு என்ன மூவ் நல்லதோ அந்த மூவ் தான் நான் இருப்பேன். கடந்த காலத்தின் கைதியாக நான் இருக்க மாட்டேன். நேற்று உள்ள சம்பவம் நேற்று உள்ளது தான், இன்றைக்கு உள்ளது இன்றைக்கு தான். இது அண்ணன் ஷியாம் அவர்கள் ரொம்ப அழகாக தெளிவாக இப்போ எல்லா விவாதங்கள்லேயும் அரசியலில் இன்னைக்குள்ள இதை பேசுங்க இன்னைக்குள்ள பேசுங்கன்னு அண்ணன் ஷியாம் சொல்லிட்டு இருக்காரு. அண்ணன் ஷியாம் என்ன விரும்புகிறாரோ அதை எடப்பாடி பழனிசாமி செய்துட்டு இருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி அவரோட நிலைமையிலேருந்து அவர் செஞ்சது சரின்னு நீங்கள் பார்க்குறீங்களா? சரி தப்பெல்லாம் மக்கள் தான் முடிவு பண்ணும். ஜனநாயகத்தில் இந்திரா காந்தியை தான் நம்ம அண்ணன்னு சொல்கிறோம். ப்ரப்போஸ் பண்ண கேண்டிடேட்டு சஞ்சீவ் ரெட்டியை எதிர்த்து விவிகிரி ஆதரிச்சு வந்து வெற்றி பெற செய்தவங்க. இது வரலாறு. நம்ம ஊரில் வந்து ஒரு பஞ்சாயத்து தேர்தலில் ஒருத்தருக்கை ப்ரப்போஸ் பண்ணிவிட்டு அவரை எதிர்த்து இது பண்ணோம்னா அந்த ஆளை ஊரில் என்ன பேசுவாங்க? இந்தியாங்கிற பெரிய நாட்டிலே வந்து சஞ்சீவ் ரெட்டியை கட்சி கட்டுப்பாட்டுக்கு கட்சியில் சஞ்சீவ் ரெட்டிக்கு மெஜாரிட்டி இருந்தனால இவங்க நிறுத்தின கேண்டிடேட் தோத்து போனதுனால சஞ்சீவ் ரெட்டியை ப்ரப்போஸ் பண்ணிக்கிட்டு அப்புறம் விவிகிரிக்கு சப்போர்ட் பண்ணி விவிகிரியை கம்யூனிஸ்ட்டு இந்திரா காந்தி திமுக இவங்க சப்போர்ட்டில் வெற்றி பெற வச்சவங்க இந்திரா காந்தி அம்மையார். அவரோட அரசியல் வெற்றியால் அவர் அன்னை இந்திரான்னு கூட நம்ம புகழ்றோம். இதெல்லாம் அரசியலில் வந்து மூஸ் அண்ட் கவுண்டர் மூஸ் தான். கவுண்டர் மூவ்ஸ்ங்கிறது எடப்பாடிக்கு இன்னொரு வகையில் புரியும். மூவ்ஸ் அண்ட் கவுண்டர் மூவ்ஸ்னு தான் சொல்லுவேன். எடப்பாடியை பொறுத்தவரை கவுண்டர் மூவ்ங்கிறது இன்னொரு வகையில் சர்காசிட்டிக்காக மூவ்ஸ் அண்ட் கவுண்டர் மூவ்ங்கிறது கரெக்டாக வருது. இப்போ சிறையிலிருந்து வெளிவர போகிற சசிகலா அவர்கள் யாரை முதலமைச்சர் முன்னிறுத்தி அவங்க செயல்பட போகிறாங்க? எடப்பாடியோட இந்த கவுண்டருக்கு அவங்க என்ன மாதிரியான வியூகம் வைக்க போகிறாங்க? இல்லை அவங்க தள்ளிட்டாங்க. எடப்பாடிக்கு என்ன வியூகம் அமைக்கிறது? எடப்பாடி வேற கட்சி, சசிகலா வேற கட்சி.
எடப்பாடி அதிமுக, சசிகலா அமமுக தான் சசிகலா வந்து போட்டோ போட்டு ஓட்டு கேட்டிருக்காங்க. தினகரனை அவங்க ஆசீர்வதிச்சு தினகரனை வந்து துஷ்யந்த் சௌதாலா மாதிரி எமர்ஜாக வைக்கக்கூடிய அளவுக்கு தினகரனுக்காக அவங்க ஒர்க் பண்ணலாம். அவங்களோட சிறையில் இருந்த அனுதாபம், அவங்களோட சமூக தளம், மோடி எதிர்ப்பாக உள்ள கிறிஸ்தவ முஸ்லீம் வாக்குகளில் ஒரு பகுதி, இதெல்லாம் தினகரனுக்கு அவங்க கான்ட்ரிபியூட் பண்ணலாம். இதன் மூலமாக ஸ்டாலினுக்கு கிறிஸ்தவ முஸ்லீம் அண்டு முகலத்தோர் வாக்கு வந்து கிறிஸ்தவ முஸ்லீம் வாக்கு முழுக்க ஸ்டாலினுக்கு தான் போச்சு, முகலத்தோர் வாக்கு தினகரனுக்கு அடுத்தபடியாக ஸ்டாலினுக்கு போச்சு. இந்த வாக்குகள் வந்து தினகரனுக்கு வரக்கூடிய அளவுக்கு சசிகலா தன்னோட குட்வில், தன்னோட உழைப்பு இதெல்லாம் நல்லலாம். அல்லது ஓய்வெடுக்கலாம், தினகரனை சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் ப்ரொஜெக்ட் பண்ணலாம், அல்லது ஓய்வெடுக்கலாம். நான் சசிகலாவை அண்டர் எஸ்டிமேட் பண்ணவே இல்லை. அவங்க செல்வாக்கு இருக்குது, அந்த செல்வாக்கு தினகரனுக்கு பயன்படும். அந்த வாக்குகள் வந்து எடப்பாடிக்கு எதிரான வாக்குகள், அந்த வாக்குகள் வந்து மோடிக்கு எதிரான வாக்குகள், அந்த வாக்குகள் வந்து ஸ்டாலின் எடுத்த ஆன்டி மோடி ஆன்டி எடப்பாடின்னு எடுத்த வாக்குகள், அந்த வாக்குகள் வந்து ஆன்டி மோடி ஆன்டி எடப்பாடி என்று தினகரன் எடுத்த வாக்குகள். நீங்கள் இதை வந்து நீங்கள் இதை வந்து 89 கூட கம்பேர் பண்ணாண்டாம். 89 ரெட்டையில் முடங்கி போச்சு. ஜா ஜேன்னு சேவல்னு ரெட்டை புறாயில் தான் இருந்தாங்க. இவங்க ரெட்டையிலையும் எழுத்து எடுத்த ஓட்டு, உதயசூரியன் ரெட்டையிலையும் எழுத்து எடுத்த ஓட்டு, உதயசூரியன் ரெட்டையிலையும் எடுத்து ஆர்கேநகரில் வெற்றி பெற்றார். பொது தேர்தலில் 5.5% வாக்குகள் எடுத்தார். இது வந்து மதிமுக எடுத்த ஒரு 6% வாக்கு மாதிரி தினகரன் மீது பற்றுதல் கொண்ட வாக்கு. அந்த வாக்குல ஒரு குறிப்பிட்ட சதவீதம் கூட அதிமுக வாக்கு இல்லைன்னு நீங்க பாக்குறீங்களா? அதெல்லாம் முடிவு பண்ணது ஐபிஎஸ். மோடியும் எடப்பாடியும் தங்களுக்கு எதிரான வாக்குன்னு அதை முடிவு பண்றாங்க. மோடியை பொறுத்தவரை அவர் இந்திய அரசியலே வந்து மோடி கூட வந்து ஆர்மி செக்ரட்டரியாக இருந்தவர் வந்து சீஃப் மினிஸ்டர் ஆகும்போது அவருக்கு பல எதிர்ப்பு இருந்தது. கருணாநிதி சீஃப் மினிஸ்டர் ஆகும்போது வந்து அவர் ரெண்டு பதவியும் பிடிக்க முடியலை. பொதுச் செயலாளராக நெடுஞ்செழியன் தான் வந்தார், நெடுஞ்செழியன் எதிர்த்து தெரிவித்தார். காமராஜ் வந்து சீஃப் மினிஸ்டர் ஆகும்போது இத்தனையும் காமராஜ் வந்து 14 காங்கிரஸ் கட்சி தலைவராக இருந்தார். காந்தி எடுத்து பவர் போலீஸ் பண்ணி காந்தியை வரதராஜ் நாயுடு மூலமாக வருத்தம் தெரிவிக்க வச்சார். பட்டேல் அதிரடியில் வந்து கட்சிக்குள்ளே வந்து நெஹ்ரு திணறிட்டு இருக்கும்போது நெஹ்ருக்கு ஆதரவாக இருந்து நெஹ்ருவை காப்பாற்றியவர் காமராஜ். பிரைமரி எவிடன்ஸ் தெரியாத அரசியல் முட்டாள் சுப்பிரமணிய சாமிக்கு இதெல்லாம் தெரியலை. அந்த அளவுக்கு இருந்த காமராஜரே 54 சீஃப் மினிஸ்டர் ஆகும்போது வந்து சட்டமன்ற கட்சி தலைவர் வரும்போது 30% ஓட்டு சி சுப்பிரமணியத்துக்கு விழுந்ததா? அந்த அளவுக்கு தான் மற்றவங்களாம் வந்திருக்காங்க. ஆனால் ஜெயலலிதா வந்து எம்ஜிஆர் இறந்ததும் அந்த கட்சி பிளவுபடுறதே தடுக்க முடியல. எம்எல்ஏக்கள்லாம் வீரப்படதான் இருந்தாங்க. ஆனால் சசிகலா கிட்ட ஒட்டுமொத்த எம்எல்ஏ இருந்தாங்க, கட்சியும் சசிகலா கையில் வந்தது. இந்த அளவுக்கு ஒரு உயர்வை வந்து இந்திய அரசியலில் வந்து ஒரு சக்சஷனில் யாருமே பெற்றதில்லை. இது மிகப்பெரிய ஒரு பெரிய வெற்றி. அப்போதைய வெற்றி பெற்றவங்க சசிகலா. அந்த சசிகலாவை நம்ம ஏன் குறைச்சி மதிப்பிடணும்? சசிகலாவோட இந்த வெற்றி வந்து காமராஜ் காங்கிரஸை பிடிச்சதை விட, ஜெயலலிதா ரிட்டையர்ல ஃப்ரீஸ் ஆகி பிடிச்சதை விட, குஜராத்துக்கு பிஜேபியை மோடி பிடிச்சதை விட பல மடங்கு, இந்திரா காந்தி காங்கிரஸை பிடிச்சதை விட பல மடங்கு பெரிய இது வந்து சசிகலாவின் வெற்றி. அந்த அளவு பெரிய வெற்றியை பெற்றவர், இந்திய அரசியல் அரங்கமே அதிர்ச்சி அடையக்கூடிய அளவு வெற்றியை பெற்றவர் சசிகலா. அதெல்லாம் மறுக்கவும் முடியாது, மறைக்கவும் முடியாது. 37 எம்பி அவங்கள சப்போர்ட் பண்ணாங்க, அவ்வளோ எம்எல்ஏக்களும் சப்போர்ட் பண்ணாங்க. என்ன சொல்றதுக்கு என்ன இருக்கு? 14 காங்கிரஸ் தலைவராக இருந்த காமராஜர் 30% எம்எல்ஏக்கள் வந்து சி சுப்பிரமணியத்துக்கு ஆதரவாக எதிராக தானே இருந்தாங்க. சசிகலாவை யார் எதிர்த்தா? அந்த அளவுக்கு உயர்ந்து நின்றாங்க சசிகலா. பட் மோடி வந்து சசிகலா காங்கிரஸ் ஆதரவாளருங்க அடிப்படையில் சசிகலா வந்து அரசியலை வீழ்த்திட்டார். மோடிக்கு வந்து ஒரு அன்னோன் அவர்ஷன் இருக்குன்னு சொல்றாங்க, அதை பற்றி எனக்கு தெரியாது. ஆனால் அரசியல் ரீதியாக வந்து சசிகலா தரப்பு, நடராஜன் தரப்பு, காங்கிரஸ் ஆதரவாளர்கள், ஈழத்தமிழர் சீமான் நெடுமாறன் ஆதரவாளர்கள், திராவிடர் கழக ஐயா வீரமணி ஆதரவாளர்கள், இப்படி வந்து பல ஆதரவு வளையமும் பல அரசியல் இதுவும் வந்து தங்களுக்கு வந்து சாதகமானதல்ல, லாபகரமானது மோடிக்கு எண்ணம். குறிப்பாக அவங்க ராகுல் காந்தியை கூட்டிகிட்டு வந்து பவர் போலீஸ் பண்ணது வந்து மோடியை ரொம்ப வந்து கோபப்படுத்திச்சு. அந்த அடிப்படையில் அவங்களுக்கு வந்து ரிட்டையர் கிடைக்கல, கவர்னர் அவங்கள பதவி பிரமாணம் பண்ணி வைக்கல, 147 இடத்துல ரெய்டு, தினகரன் கைது, அதெல்லாம் பல இதெல்லாம் அவங்க பண்ணாங்க. அந்த விளைவுகளுக்கான ஒரு எதிர்விளைவு தான் மோடிக்கு எதிராக இந்த சட்டமன்ற தேர்தலில் தினகரனுக்கு ஆதரவாக அந்த வாக்குகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் கருதுறேன். ஒன்றுமே நடக்காத மாதிரி அதை மோடி சசிகலா விஷயத்தை மூடிட்டு போய் அதிமுக இணைப்புனா அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அதிமுக இபிஎஸ் ஓபிஎஸ் கையில் இருக்குது. ரெட்டை தலைமை ரெண்டு பேருக்கும் வீட்டை போவர் இருக்கு. ஒருத்தருக்கு கூட ரெட்டையில் கெழுத்து போடக்கூடிய உரிமை விட்டு கொடுக்க மாட்டாங்க, யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. முன்பு அதிமுக எம்ஜிஆர் கட்சி, அதுக்கப்புறம் ஜெயலலிதா கட்சி, இப்போ இபிஎஸ் ஓபிஎஸ் கட்சி தான். இது சசிகலா தன்னோட செல்வாக்க தினகரனுக்கு பயன்படுத்தி தினகரன் துஷ்யந்த் சௌதாலா மாதிரி எமர்ஜாக வைக்கலாம். அதை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அந்த ஓட்டு வந்து ஆண்டி மோடி ஆண்டி எடப்பாடின்னு தான் அந்த ஓட்டு வரும். அது இல்லாமல் அவங்க மிலிட்டண்டாக நிற்கக்கூடிய அவங்கள வந்து காம்ப்ரமைஸ்ன்னு போனால் இன்னொருத்தர் மிலிட்டண்டாக இருந்தால் அவர் முன்னாடி இந்த ஓட்டு போயிடும். நான் வந்து இஷ்யூ பேஸ்டாக தான் விஷயத்தை அணுகிறேன்.
இப்போ அதிமுக இருக்க இரட்டை தலைமையிலேயே சசிகலா விஷயத்துல ஒரு மாறுபாடான கருத்து இருக்கா? இபிஎஸ் வந்து ரொம்ப கடுமையா இருக்கிறார், ஓபிஎஸ் ஏன் மௌனம்? நிச்சயமா ஓபிஎஸ் மௌனமா இருக்கிறது நல்லதுதான். ஓபிஎஸ் அவர் நன்மைக்கு தான் அரசியல் பண்ணுவாரு. மோடிக்கு முடிவு தெரிஞ்ச பிறகு சசிகலா பற்றியெல்லாம் என்ன ஒன்று அவர் பேசுவார் நான் கருதல. அதே வேளையில் சசிகலாவுக்கு எதிராக பேசி அந்த சமூகத்தில் இவருக்கும் வந்து சசிகலா மேலே சிம்பதி இருக்கும், ஓபிஎஸ் அண்ணன் மேலே சிம்பதி இருக்கும், சின்னம்மா மேலே சிம்பதி, அண்ணன் மேலே சிம்பதிங்கிற மாதிரி அந்த சமூகத்தில் இருப்பாங்க. எல்லா சமூகத்திற்குடைய உணர்வு தான் அந்த சமூகத்துக்கு இருக்கும். எல்லா சமூகத்தின் உணர்வை நான் மதிக்கிறேன், அந்த சமூகத்தின் உணர்வை மதிக்கிறேன். அப்போ ஓபிஎஸ் அந்த சமூக உணர்வை மதித்து நம்ம சசிகலாவுக்கு எதிராக பேசினா சமூகத்தில் நமக்கு வந்து கெட்ட பேர் ஆயிடும்னு ஓபிஎஸ் நினைக்கலாம். அதனால வந்து அந்த ஸ்டாண்ட அந்த சூழலை பயன்படுத்தி தன்னை அதிமுகவுக்குள்ளே பலப்படுத்திக்கிறதுக்கு தான் வருவாரே தவிர சசிகலாவுக்கு பின்னாடி வர்றதுக்கெல்லாம் என்ன அவர் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, அதற்கான சூழலும் இல்லை. அது வேற இது வேற. இன்னைக்கு வந்து ஓபிஎஸ் வந்து தன் லீடர்ஷிப்பில் ஸ்டாலினை எதிர்கொள்ளணும்னு நினைக்கிறார். அதனால சசிகலா விஷயத்தில் தன் லீடர்ஷிப்பை நிரூபிக்க பார்க்குறார். கூட்டணி கட்சிகள் விஷயத்திலும் தன் லீடர்ஷிப்பை நிரூபிக்க பார்த்துட்டு லீடர்ஷிப்பில் தான் வந்து அவர் ஸ்டாலினை எதிர்கொள்ளனால எடப்பாடி அந்த லைன் எடுத்துட்டாரு. சசிகலாவால் அவருக்கு லாபம் இல்லைன்னு தெரியுது, அந்த ஓட்டு தனக்கு எதிரான ஓட்டுன்னு தெரியுது, கெமிஸ்ட்ரி இருக்காதுன்னு தெரியுது, எலித்தவள நட்பா முடியும்னு தெரியுது, தன்னோட இமேஜ் அது பாதிக்குன்னு தெரியுது, தனக்கு லாபம் இல்லைன்னு தெரியுதுன்னு எடப்பாடி தெளிவான முடிவு எடுத்துட்டார். வீட்டை போர் உள்ளவர் ரெண்டு பேரில் ஒருத்தர் ஒரு முடிவு எடுத்தார்னா அது அது இன்னொருத்தரும் அதுக்கு ஒத்துதான் போகணும், அல்லது அந்த கட்சிக்குள்ள பிரச்சனை தான் வரும். அந்த வகையில் வீட்டோ போகிறான ஒரு முடிவை எடுத்து எடப்பாடி எடுக்கும்போது ஓபிஎஸ்ஸும் அதுக்கு ஆதரித்து தான் போவார். அதே வேளையில் அவர் அதை வெளிப்படையாக சொல்லி தன்னோட சமூக தளத்துக்குள்ளே தனக்குள்ள சிம்பதியை வந்து குறைச்சிக்க மாட்டார். இப்போ சசிகலா அவர்கள் வந்து 27ஆம் தேதி வெளிவரப்போறாங்க, அதே சமயத்தில் ஜெயலலிதாவோட நினைவு மண்டபம் திறக்கிறாங்க, இதுக்கு இதுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கு? சசிகலாவுக்கு ஒரு சிம்பதி இருக்கு, ஜெயலலிதாவுக்கு தோழி. மகாமகுளத்தில் 6 சிம்பம் அவங்க தண்ணி ஊற்றும் போது இவங்க 6 சிம்பம் தண்ணி ஊற்றுனாங்க. நம்ம ஏற்கனவே சொன்னோம் சட்டமன்ற கட்சி தலைவரானாங்க, அவங்களுக்கு ஸ்டேச்சர் இருக்குது. அவங்க வரும்போது அவங்க ஆதரவாளர்கள் வந்து அவங்கள நோக்கி வருவாங்க, மீடியா வெளிச்சம் எல்லாம் அவங்க பின்னாடி இருக்கும். அப்படி இருக்கும்போது வந்து அதை குறைக்கிறதுக்கு ஜெயலலிதாங்கிற இதை வச்சு எடப்பாடி அந்த நாளை வந்து டே ஆஃப் எடப்பாடி அப்படின்னு தமிழக அரசு ஜெயலலிதாவுக்கு பெருசளவு கொண்டு வந்துட்டு எடப்பாடி வந்து தன்னை முன்னிறுத்ததுக்கு அதை பயன்படுத்துகிறார். அதிமுக தொண்டர்கள்ட்ட ஒரு அனுதாபத்தை தேர முயற்சிக்கிறாங்க. எல்லாருமே வந்து தங்களுக்கு வளர்த்துக்கிறதும் தங்களை பரிசுப்படுத்துறதுக்கும் தொண்டர்களுக்கு ஆதரவு பெருக்கும் தானே தேடுவாங்க, அதான அரசியல் இருக்கிறாங்க.